மரியாதை என்ன கொங்கு தமிழ் பேசும் கோவை மாணவன் உங்க கார்த்திக் சேமிலே பார்த்துருப்பீங்க ஒரு செல்போன் ஷாப்ல தான் இருக்கு எஸ் ஸோ என்னன்னா நீங்க டைட்டில் தமிழ் ரெண்டுமே பார்த்துருப்பீங்க ஏன்னா இப்போ நிறைய பேத்துக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்க மைண்ட் குளோ போயிட்டு ஒரு செல்போன் வாங்க போகும்போது நீங்க வந்து யூடியூப்ல அடிச்சு பார்ப்பீங்க டாப் மொபைல்ஸ் டாப் 10 மொபைல்ஸ் டாப் 5 மொபைல்ஸ்னு சொல்லிட்டு பட் அதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சன் சொல்லக்கூடிய விஷயமா தான் இருக்கும் பட் நாங்கள் ஒரு புதுசாக ட்ரை பண்ணிருக்கோம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இங்கே கோவை காந்திபுரத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ்ல நிறைய கடை இருக்கு செல்போன் ஷாப்ஸ் எல்லாம் ஸோ அவங்க எல்லாத்திரி போய் என்ன கேட்டிருக்கோம்னா ஒரு 15 ரூபாய்க்கு எது நல்ல மொபைல் ஒரு 30 ரூபாய்க்கு எது நல்ல மொபைல் அந்த மாதிரி நம்ம கேட்டிருக்கோம் அது கூட இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்ணிருக்கோம் இப்போ வந்து செகண்ட் ஷாப் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு மொபைல் வாங்கிட்டீங்க அப்கிரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து விற்பீங்க ஸோ அப்போ போது எதுக்கு ரீசேல் வேல்யூ நிறையா இருக்குது இது செகண்ட் கொஸ்டின் ஆட் பண்ணிருக்கோம் மூணாவது பார்த்துட்டிங்கன்னா எதுக்கு சர்வீஸ் பெருசாக பிரச்சனை இருக்காது இப்போ ஒரு மொபைல் எடுத்துட்டிங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் தரமாக எது தாங்கும்னு கேட்டிருக்கோம் கடைசியாக எல்லாத்தினாலையும் ஒரு மொபைல் அஃபோர்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக இஎம்ஐ போவீங்க அப்படி இஎம்ஐ போகிறப்ப எது வந்து எந்த பிராண்ட்ஸ் நல்லா இஎம்ஐ ப்ரொவைட் பண்ணுறாங்க அதையும் நம்ம கேட்டிருக்கோம் ஸோ இதில் பேசக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஷாப்போட ஓனர் தான் பேச போகிறாங்க ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம் இதில் ப்ளஸ் இது ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் எப்படின்னா இப்போ சப்போஸ் உங்களுக்கு மொபைல் மட்டும் தான் வேணும் எனக்கு பெருசாக மற்ற இதை பற்றி தெரியலைன்னா நான் கீழே உள்ள இது கொடுத்துருப்பேன் டைம் லைன் ஆட்டை ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கில் நிறைய மொபைல்ஸ் இருக்குன்னா இப்போ பெஸ்ட் மொபைல் 2 by 15 ஒரு 15 ரூபாய்க்கு நல்ல மொபைல் 30 ரூபாய்க்கு ஒரு நல்ல மொபைல்னா எதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க பிராண்டை பொறுத்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும்னா மிட்ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ அந்த மாதிரி எடுக்கலாம் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும் ரீவேல்யூ நல்லா இருக்கும் உங்களுக்கு எடுத்திங்கன்னா நல்லா எடுக்கும் செகண்ட்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம் எம்ஐ எடுக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு 30 ரூபாய் அந்த ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் ப்ளஸில் நாட் எடுக்கலாம் 5G மொபைல் ஸோ அது ரொம்ப பெட்டராகவே இருக்கும் 30 குள்ளனா நீங்கள் கண்டிப்பாக ரஃப் யூஸ் பொறுத்துனா சாம்சங் அப்படி 15 குள்ள நீங்கள் சும்மா ரெகுலர் யூஸ்னா ஓப்போ விவோ எடுக்கலாம் போக்கோ ரெட்மில இப்ப ரீசன்ட் நோட் 10 சீரிஸ் லான்ச் பண்ணிருக்காங்க அது நல்லா இருக்கும் நோட் 10 நோட் 10 ப்ரோ அது வந்து உங்களுக்கு 15,000 பெஸ்ட் மாடலா இருக்கும் 30,000 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒன் ப்ளஸ் நாட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெட்மிலே பார்த்தீங்கன்னா MI 10 10T 10TI இந்த மாதிரியான மாடல்ஸ் இருக்குது 15,000 ரேஞ்சில்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவோவில் பார்த்தா அந்த Y50 Y30 அந்த மாடல் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு ஓப்போவில் A53 அந்த மாடல் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு சாம்சங்கில் போனோம்னா M31 அந்த கேட்டகரி நல்லா போயிட்டுருக்கு A21S இதெல்லாம் வந்து 15,000 கேட்டகரி நல்லா போயிட்டுருக்கு இதே 30,000 ரேஞ்ச்னா ஒன் ப்ளஸ் நாட் அது நல்லா போயிட்டுருக்கு சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த A71 ஒரு மாடல் அது நல்லா போயிட்டுருக்கு அப்புறம் ஆப்பிளில் ஐஃபோன் SE 35 வருது அது நல்லா போயிட்டுருக்கு நல்ல மொபைல்னு சொல்ல முடியாது எல்லாமே கண்டிப்பாக மேக்ஸிமம் 1 இயர் தான் உங்களுக்கு லைஃபே வரும் அதுக்கு மேலே லைஃப் கண்டிப்பாக வரும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும் உங்களுக்கு அக்சரிஸ்லேருந்து டிஸ்பிளேலேருந்து எதனால் சின்ன ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும் அதெல்லாம் எந்த மொபைலும் என்னால் சஜஷன் பண்ண முடியாது அதில் என்ன பொறுத்தவரைக்கும் நான் பெஸ்ட்டுன்னு சொன்னால் ஐஃபோன் மட்டும் தான் சொல்லுவேன் ஏன்னா கொஞ்சம் ஒரு வாட்டி வாங்கினாலும் உங்கள் லைஃப்லாம் கரெக்டாக இருக்கும் மோஸ்ட்லி பேசிக் வரைக்கும் ஐஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் என்ன தேடி வர கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் சஜஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மட்டும் தான் அவங்களால முடியாத பட்சத்தில் அதுக்கப்புறம் எது நல்லா இருக்குன்னு சஜஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் யூஸ் சொல்கிறேன் 15 ரூபாய்க்குனா உங்களுக்கு புதுசில் பார்த்தீங்கன்னா ரெட்மி இப்போ வந்துருக்கு இல்லைங்களா நோட் 9 ப்ரோ மேக்ஸு அந்த மாதிரி அது நல்லாயிருக்கும் 30 ரூபா பட்ஜெட்னா அந்த ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு ஒரு 40 ரூபா அந்த மாதிரி போனீங்கன்னா அந்த S20 FE அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ ஐஃபோன் நீங்கள் இப்போ எடுக்கணும் பசங்க ஏதாவது எடுக்கணும் இப்போ ஒரு 50,000 இப்போதைக்கு நான் இப்போ சஜஷன் பண்ணல ஐஃபோன் 11 கூட வேஸ்ட் தான் சொல்லுவேன் ஐஃபோன் 11 பெஸ்ட் 5G ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கொடுக்குறேன் சார்ஜ் பேக்கப் கம்மி தான் இங்கே ஹீட் ஆகுது 12 11 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் எதுவும் வராது சார்ஜ் பேக்கப் நல்லா நிற்கும் கேம் விளையாடுறது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி கிளியராக இருக்கும் OPPO F19 Pro Vivo V20 Pro ரெட்மியில் வந்து நோட் 10 சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா A52 இல்லை நல்ல மாடல்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன MI நோட் 10 ப்ரோ மேக்ஸு அதெல்லாமே உங்களுக்கு மிட்ரேஞ்சிலே 5G மொபைல் கொடுத்துருக்காங்க 20,000 ரூபாய்க்கு 21 ரூபாய்க்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டான மொபைல் தான் சாம்சங் எடுத்துக்கலாம் உங்களுக்கு 3GB 32GB ரேம் வந்து உங்களுக்கு 7,500 கிடைக்குது 15,000 பெஸ்ட் பைனா சாம்சங் F42 சொல்லலாம் அப்புறம் என்ன 30,000 30,000 குள்ளனா ஒன் ப்ளஸ் நாரோட சொல்லலாம் ஸோ இப்போ நீங்கள் சர்வீஸ் ஷாப்பில் இருக்கீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட மாடல் பெருசாக எங்களுக்கு சர்வீஸ் வந்துடுறீங்க இந்த குறிப்பிட அதிகமாக வருதுன்னா நீங்கள் எதாவது சொல்லுவீங்க அதிகமாக வந்தது இல்லை அப்படின்னா ஒன் ப்ளஸ் சொல்லலாம் அதோடய பேக்கிங் அதோட மதர் போர்டு செக்ஷனும் நல்லாயிருக்கும் அதிகமாக சர்வீஸ் வந்ததில்லை டேமேஜாக டிஸ்பிளே டேமேஜ் பேக் டோர் டேமேஜாக தான் வரும் மற்றபடியெல்லாம் பெரிய சர்வீஸ் வந்து ஒன் ப்ளஸ் வந்ததில்லை அதிகமாக சர்வீஸ் வருது அப்படின்னா சாம்சங் வரும் சாம்சங் பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்டுலலாம் சீக்கிரமாக ஐசி ப்ராப்ளம் வந்துடுது அது இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த லேட்டஸ்ட் மாடலில் M30 M51 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஃபால்ட் வந்துடுது சார்ஜிங் கார் சார்ஜெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ஃபால்ட் வரும் அந்த மாடல் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருக்கும்
வீக்லி பார்த்தீங்கன்னா 10 மொபைல் வரும். அந்த மாடல் அதே கம்ப்ளைண்ட்டில் 10 மொபைல் வருது அந்த ஃபால்ட்டு மொபைல் சாம்சங். மற்ற மாடல்லாம் வந்து டிஸ்பிளே தான் ப்ரோக்கன் பண்ணுறாங்க, அது மேனுவலாக அவங்க உடச்சிட்டு கொண்டு வரதெல்லாம் அது இப்போ ஓகே. மதர் போர்டு கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். வராத மாடல் அப்படின்னா நமக்கு வந்து ஒன் ப்ளஸ் தான். அதோட மேனுஃபேக்சரிங்லாம் நல்லா இருக்குது, அதனால் அந்த மாடல் கம்ப்ளைண்ட் வந்ததில்லை இது வரைக்கும். நீங்கள் ஐஃபோன் மோஸ்ட்லி சொல்லுவாங்க, கஸ்டமர்ஸ் வந்து மோஸ்ட்லி உடைக்க மாட்டாங்க, இன்கேஸ் உடஞ்சாலும் டிஸ்பிளே மட்டும் தான் உடனே. ஹார்ட்வேர் ப்ராப்ளம் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் சரி, அந்த வாய்ஸ் கிளியரன்ஸ் சரி, மைக் எந்த ப்ராப்ளம் மோஸ்ட்லி இது வந்ததும் கிடையாது. குவாலிட்டி பெஸ்ட்டுன்னா ஐஃபோன் மோஸ்ட் தான் சொல்லணும் மோஸ்ட்லி. ஏன்னா ஒன் ப்ளஸ், ஏன்னா ஒன் ப்ளஸில் வந்து அந்தளவுக்கு பக்ஸ் எதுவுமே இருக்காது. நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஃபீல்டில் 2.5 வருஷமாக இருக்கேன், நான் பார்த்தது வந்து ஒன் ப்ளஸில் அந்தளவுக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் நான் பார்த்ததில்லை. இப்போ சாம்சங் எடுத்திங்கன்னா சாம்சங்கில் டிஸ்பிளே இஷ்யூஸ் நிறையா வரும், நெட்ஒர்க் இஷ்யூஸ் நிறையா வரும், போர்டு கம்ப்ளைண்ட் நிறையா வருது. மோட்டோரோட அதில் எடுத்திங்கன்னா பேட்டரி கம்ப்ளைண்ட் நிறையா வரும். மேக்ஸிமம் அதில் பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் அந்தளவுக்கு தரமாக இருக்காது. ஒன் ப்ளஸ் இந்த இப்போ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஐஃபோன் தானா? ஐஃபோனும் ஒன் ப்ளஸ் அது ரெண்டு தான். சாம்சங் இப்போ கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் பார்த்து உங்க போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃப்ளாக்ஷிப் இருக்குல்ல. அதனால இருக்கும் மிட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்சங் கொஞ்சம் வருது கம்ப்ளைண்ட், இல்லை ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரி வருது. ரெட்மி பரவாயில்ல, ஐஃபோனும் ஒன் ப்ளஸ் அவ்வளோ வந்ததில்ல சர்வீஸ். வந்தாலுமே அவங்கள டேமேஜ் பண்ணாதான் உண்டு, கிளாஸ் மாத்துறது அந்த மாதிரி தான், அதுவாக ஆகி வந்ததில்ல. ஆனால் சாம்சங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ எல்லாம் இருக்கும், அதனால் அது ரெகுலராக வந்துக்கிட்டு தான் இருக்குது. பர்டிகுலர் மாடலோட இது வந்து பார்த்தீங்கன்னா சமசேலாக இருக்குங்க, அதோட அசோசியேஷன் எதை சொல்லுவீங்க நீங்கள்? எல்லா பிராண்ட்ஸ் ஒரு நாலு பிராண்ட் எடுத்து நாலு பிராண்ட் மாடல் ட்ரெண்டிங் மாடலாம் சாம்சங்கில் M30S, M31, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் 9 9 ப்ரைம், Note 9 Pro, Note 9 Pro Max, இதெல்லாம் லேட்டஸ்ட் மாடல் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங். அப்புறம் ஐஃபோனில் iPhone 11, 12 12 Pro Max, இதெல்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல். விவோ எடுத்துட்டா விவோவில் பார்த்தீங்கன்னா இப்போ V20 V20 SE, Y17 லாஸ்ட் இயர் மாடல், அது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. இதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் எடுத்துட்டா ஒன் ப்ளஸில் OnePlus 70, OnePlus 8, OnePlus 8 Pro, OnePlus 7, நாட் இப்போ ரீசெண்டாக நாட் நல்லா போயிட்டுருக்கு. எம்ஐ எம்ஐயில் Note 9 Pro Max இதுதான் அதிகமாக போகிற டெம்பர் மாடல். நோக்கியா சாம்சங்கும் நல்லா போகும், சாம்சங்கு M30 M30S நல்லா பீக்கில் போயிட்டுருக்கு. இது நோக்கியாலண்ணா? நோக்கியாவில் வந்து இப்போ 6.2 இப்போ வர லேட்டஸ்ட் மாடலு எல்லாமே வரும். நீங்கள் ஐயோ V20 Pro நல்லா போயிட்டுருக்கு, iPhone 12 Pro Max நல்லா போயிட்டுருக்கு. புதுசா வர மாடல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருது. ஆமா, பழைய மாடல்ஸ் நல்லா மூவ் ஆகுறதுனா இன்னைக்கும் சாம்சங்கோட பழைய மாடல்ஸ் இப்ப கூட நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. சாம்சங் J8, J7 Max, அப்புறம் M10 Lite, அந்த மாதிரி நல்லா நல்ல மூவ் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒவ்வொரு பிராண்ட்ஸோட மாடல் அது வந்து அதோட டெம்பர், இப்போ நீங்கள் டெம்பர் வச்சிருக்கீங்க, ஸோ டெம்பர் இது சூப்பராக போயிட்டுருங்க சேல்ஸ் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? சொல்லணும்னா சாம்சங் A30 A50 சீரீஸஸ், அப்புறம் சாம்சங் M சீரீஸு, அது எல்லாமே மேக்ஸிமம் நல்ல மாடல் ரன்னிங் மாடல்ஸ். அப்புறம் ரெட்மியை பார்த்தோம்னா ரெட்மி Note 9 சீரீஸு, அப்புறம் இப்போ Note 10 சீரீஸ் இப்போ லான்ச் ஆயிருக்கு, இப்போ நான் கொஞ்சம் மூவிங் அது இருக்குது. இது ரெட்மி பொறுத்து விவோ ஓப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க நிறைய பிராண்ட் நிறைய மாடல்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, விவோ ஓப்போ அண்ட் ரியல்மி. ஸோ அதுக்குன்னு வந்து நிலையானது எதுவுமே இருக்காது. இப்போ சமீபத்தில் விவோ ஓப்போ பொறுத்த வரைக்கும் நல்ல மூவிங் மாடல்னு பார்த்தா ஓப்போ A52 A72, Realme 7, அப்புறம் விவோ V15 V11, அப்புறம் ஓப்போ Reno 5 Pro, இதெல்லாமே நல்ல மூவிங் மாடலாக இருக்குது. போக்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா போக்கோவோட F1 சீரீஸ் நல்லா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கோட மூவ் ஆயாச்சு, இப்போ வந்து போக்கோ X3 போக்கோ C3 நல்ல மூவிங்கில் இருக்குது. ஒன் ப்ளஸ் போயிட்டீங்கன்னா? ஒன் ப்ளஸ் போயிட்டால் ஒன் ப்ளஸோட எல்லா மாடல்ஸுமே நல்ல மூவிங் தான். இப்போ எல்லாருமே எல்லா மக்கள்னாலையும் 15,000 30,000 கொடுத்து அஃபோர்டபுள் பண்ண முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இஎம்ஐ போவாங்க. அப்படி இஎம்ஐ போகிறப்ப நீங்கள் இந்த பேங்க்கோட இஎம்ஐ போங்க, உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், நிறைய நீங்கள் வட்டி கட்டாத மாதிரி இருக்கும். எதை சொல்லுவீங்க சஜஸ்ட் பண்ணுறது? கோட்டாக் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ப்ளஸ் உங்களுக்கு சர்வீஸ் வந்து ஆன் கால்லேயே உங்களுக்கு டக்குனு முடிச்சு கொடுத்தாங்க வேலையை. ஸோ யூ டோன்ட் ஹவ் டு வரி அபவுட் டிலே ஆகிடுமோ அப்படிலாம் எதுவுமே யோசிக்கவே வேண்டாம். நாங்கள் லாங் டைம் கோட்டாக் கஸ்டமர் தான், இனி வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் ஆனதில்லை, ஸ்மூத்தாக ரன்னிங் கோட்டாக். HDFC பெஸ்ட்னு சொல்லலாம், ஏன்னா அதெல்லாம் மோஸ்ட்லி ஆஃபர் கொடுக்க கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ப்ராப்பரான ஒரு செக்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க சேலரியில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பஜாஜ் ஃபினான்ஸில் கொடுப்பாங்க. இப்போ டவுன் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10,000 15,000 ஃபோன் வாங்கணும்னா இந்த IDFC அந்த மாதிரி ஹோம் கிரெடிட் அந்த ஃபினான்ஸில் வந்து எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இஎம்ஐ பக்கம் மோஸ்ட்லி போக வேண்டாம் சொல்லுவேன், ஏன்னா அது கொஞ்சம் நம்ம ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறதா பெட்ரு, அப்படின்னா தான் ஆஃபர்ஸ் நிறைய கிடைக்கும். இஎம்ஐ போடுற அளவுக்கு
அது தெரியல அவ்வளோவா. பஜாஜ் ஓகே நல்லா இருக்கு கேள்விப்பட்டிருக்காங்க. பஜாஜ் நல்லா இருக்கும். அதை விட்டு உங்களுக்கு டிவிஎஸ் இருக்கு, ஹெச்டிஎஃப்சி இருக்கு, எல்லாமே கொடுக்குறாங்க. அதில் ஓரளவுக்கு சாட்டிஃபேஸ்டாக தான் இருக்கு. இஎம்ஐல நிறைய மாதிரி ஆல்மோஸ்ட் போயிட்டு இருக்கு. ஒருத்தர் வாங்கிட்டாரு, ஒரு ஒன் இயர் யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ ரீசேல் வேல்யூ எது நல்லா இருக்கும்? ரீசேல் வேல்யூனா இப்போ கரண்ட்டாக அரைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்போ இருக்குது, விவோ இருக்குது, ஒன் ப்ளஸ் இருக்குது, ஐஃபோன்ஸ் இருக்குது, இல்லை ஸ்மார்ட் ஃபோன் ரீசேல் வேல்யூ ஓரளவுக்கு இருக்குது. ஒன் ப்ளஸ் க்ரீ வேல்யூ இருக்குங்க, அப்புறம் சாம்சங் க்ரீ வேல்யூ இருக்கும். விட்டிங்கன்னா அந்த பட்ஜெட்டு கம்மி, அந்த பட்ஜெட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரெட்மி, ஓப்போ, விவோ எல்லாத்துக்குமே இருக்குது. அதிகமாக கம்பேர் பண்ணும்போது ஒன் ப்ளஸ் கொஞ்சம், ஒன் ப்ளஸ், சாம்சங், மெயினாக ஐஃபோன். ஐஃபோன் நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ இருக்குது. ஆண்ட்ராய்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ப்ளஸ் நல்ல ரீசேல் வேல்யூ இருக்குது. நீங்கள் புது மொபைல் எடுத்து வாரண்டி கிளைம் பண்ணுனாலுமே உங்களுக்கு வாட்டரை படக்கூடாது, கீழே வந்து ரெண்ட் ஆனால் தான் ஆகலைன்னா தான் கிளைம் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் எதாக இருந்தாலும் இருக்குது. ஸோ அதை யூஸ் பிரயோஜனம் இல்லை. ஸோ இப்போ நிறைய ஷாப்ஸ் போய் நம்ம கேட்டிருப்போம். ஸோ ஒவ்வொருத்தங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிருக்கும் யார் மேக்ஸிமம் சொன்ன ஆன்சர்ஸ் என்னென்ன. இது அப்படியே என்ன பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருப்பாங்க, ஒரு மொபைல் வாங்கணும், அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் என்ன ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வாங்கிட்டீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மொபைல் வாங்கிட்டா, மறக்காம இது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களுக்கான பண்ண ஒரு விஷயம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அப்படியே பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க. இத்தோடு உங்களை விடைபெறுவது தொகுப்பாளர் கார்த்திக் மற்றும் உங்களை ஒளிப்பதிவார் சந்தீப்.